நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வேர்க்கடலை வேடா. அதாவது வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஒரு அதாவது ஒரு கப் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்தோம்னா அரை கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கலாம். சுகர் பவுடர் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை வேடா செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இதில் நம்ம முக்கால் வாசி முந்திரி எடுத்துக்கலாம். ஒரு கப்புக்கு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிற இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். அதாவது ஏலக்காய் நாலு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு முந்திரியை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாயில் வேர்க்கடலையை அதாவது நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும், இல்லைன்னா பச்சை தான் சரிக்கும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டோம். இப்போ வேர்க்கடலை வேடா இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதாவது பன்னீர் வேடா, பேசன் வேடா, இந்த மாதிரி வேடா வெரைட்டிஸ் வந்து நிறையா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கோபி சுதா ரெசிபீஸ் இல்லைனா பெபிள்ஸ் தமிழ், இந்த ரெண்டுலேயுமே வந்து என்னோடய ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு தோல் எடுத்துடலாம். நம்ம முந்திரியை வந்து பொடி பண்ணி கொஞ்சம் சளிச்சு வச்சுக்கலாம். நம்ம முந்திரியை வந்து அரைச்சிட்டு சளிச்சிட்டோம். நம்ம தோல் நீக்கிட்டு இப்போ வந்து நம்ம இதை பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல நம்ம முந்திரியை அரைச்சிட்டு அதாவது அதை வந்து நல்லா சல்லடையில் சளிச்சு வச்சுருக்குறோம். இப்போ அதே மாதிரி நம்ம வேர்க்கடலையும் மிக்சியில் அடிச்சுக்கலாம். நம்ம வேர்க்கடலையை நல்லா அரைச்சிட்டோம். இதை வந்து 4 சொத்து விட்டோம்னா இந்த மாதிரி தான் வரும். சுகரியும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். நம்ம ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம். இதில் நம்ம தோல் எடுத்துடலாம். சீட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே போட்டுக்கலாம். முந்திரி ஆல்ரெடி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி வறுக்க வேண்டியதில்லை, வேர்க்கடலை மட்டும் நல்லா வறுத்து ஆட் பண்ணாலே போதும். இது வந்து 3 பொருள் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்க்கரை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வேர்க்கடலை வந்து கொஞ்சம் 2-3 டைம் நம்ம நல்லா சுத்த விட்டுட்டோம்னா தண்ணி மாதிரி ஆயிரும். ஏன்னா அதுலேயே வந்து எண்ணெய் இருக்குது. அதனால் நம்ம எதுவுமே வந்து பாகு காய்ச்சி ஆட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அதுலேயே வந்து எண்ணெய் வந்துடும், நெய்யோ எதுவுமே தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே லைட்டாக நல்லா வந்து ஈரப்பதமாக ஆரம்பிக்கும். நல்லா சுகரை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு நம்ம எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு ஓவல் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டோம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலை வேடா ரெடி பண்ணிட்டோம். நம்ம பிஸ்தா வந்து அதாவது 2 2 உடைச்சிட்டு நம்ம வேடா மேலே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். சுவையான வேர்க்கடலை வேடா ரெடி. நான் வேர்க்கடலை வேடா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். மனைத்தக்க மாண்புடைகள் ஆகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. குடும்பத்தை வழிநடத்தும் நல்ல குணங்களை கொண்டவளாகவும் குடும்ப வாழ்க்கைக்கு தகுந்தவாறு செலவு செய்பவளாகவும் இருப்பவளே நல்ல மனைவி ஆவாள்.